Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரால ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ வெக்டர்ஸ் ப்ராடக்டில் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் இந்த மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டர் சைன் டீட்டா என் கேப். இப்போ வெக்டர் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று 7th சாப்டர் கண்டினியூ பண்ணுவோம், அதே நடத்த போகிறேன். சரிங்களா, ஏன்னா வெக்டரும் கேட்டிருக்காங்க 7th சாப்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 6 and 7 போத் ரன்னிங்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ டாட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட்டு எழுதியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ப்ராடக்ட், இது வந்து ப்ளஸ்னே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா ட்ரிபிள் ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ப்ராடக்ட்டுன்னா 3 வெக்டர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம், ஏ வெக்டர் பி வெக்டர் அண்டு சி வெக்டர். இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பரில் கிடைக்கும். நல்லா கணிச்சுக்கோங்க, ஒரு வெக்டாரை ஒரு இன்னொரு வெக்டாரோட பீன்ற ஒரு வெக்டாரோட மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும், அதே சமயத்தில் கிராஸ் ப்ராடக்ட்டும் பண்ண முடியும். ஆனால் ஒரு வெக்டாரை ஒரு பர்டிகுலர் நம்பரோட ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஸ்கேலாரோட நம்மளால் என்ன பண்ண முடியாது, டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது, நாட் பாசிபிள். இது ரெண்டுமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள். ஸோ இப்போ இட்ஸ் பாசிபிள் ஒன்லி போத் ஆர் 2 வெக்டர்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 வெக்டர்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏ பி சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 வெக்டர்ஸ்க்கு இடையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட்டு வச்சுக்க போகிறேன். சரிங்களா, இது எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியாது இல்லையா. இதை நம்ம 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும், 2 வெக்டர்ஸ். இதை இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த ரெண்டு கேசஸ் எடுக்கும்போது இது ஏ வெக்டர் டாட் இங்கே பி வெக்டர் டாட் சி வெக்டர்னா ஒரு நம்பர் ஒரு ஸ்கேலாக வந்துடும். ஏன்னா நம்ம முன்னே பார்த்துடும் ஸ்கேலாக ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏ வெக்டர் டாட் ஏ நம்பர் நான் முன்னே சொல்லிட்டேன், இது வந்து நாட் அக்செப்டபுள். இந்த சேம் வே இப்போ இதுக்கு ஏ டாட் பி எடுத்துட்டீங்கன்னா இது வந்து மியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மியூ டாட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மியூன்னா ஏ டாட் பி, இங்கே லேம்டான்னா பி டாட் சி வேல்யூஸ். ஓகேங்களா, இப்போ இது ஒரு ஸ்கேலா இது ஒரு டாட், அப்போது இங்கே டாட் ப்ராடக்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகாது. ரைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸு. சரிங்களா, இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேடம்னா ஏ வெக்டா டாட் இங்கே பி வெக்டர் கிளாஸ் சி வெக்டர்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வெக்டராக வரப்போகுது. அப்போது இது ஒரு டி வெக்டராக மாறிடும். அப்போ இது வந்து எக்ஸிஸ்ட். அப்போது ஒரு டாட்டு ஒரு கிராஸ் வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் நான் இங்கே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏ கிராஸ் பி வெக்டர் டாட் இங்கே சி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு வெக்டருக்கு இடையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேலார். ஓகே, பாருங்கள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சம் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டி வெக்ட் ஐ மீன் இ வெக்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு சொன்னால் சம் ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அப்போது ஒரு டாட்டு ஒரு கிராஸு நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு ரெண்டுமே கிராஸாக இருந்தால் 3 வெக்டருக்கு பிட்டுவியில் 2 கிராஸாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ட்ரிபிள் வெக்டர் ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு 2 கேஸ் தான், ஒரு டாட்டு அண்டு ஒரு கிராஸ். எங்கே கிராஸ் போடுறீங்களோ அந்த கிராஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பிட்வீன் த ப்ராக்கெட்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா போத் அந்த 3 வெக்டர்ஸ்க்கு பிட்வீனில் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் கிராஸஸ் இருக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டா டாட் பி வெக்டா கிராஸ் சி வெக்டா, ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தால் இது எப்படி எழுதலைன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா இப்போ ஏ வெக்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், A1i ப்ளஸ் A2j ப்ளஸ் A3k அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா B1i ப்ளஸ் B2j ப்ளஸ் B3k வெக்டர்.
So we have cap so we have a vector. So cap vector we have unit vectors. So C vector is C1i plus C2j plus C3k vector. If we have to take the boss product of ABC, we want to take determinant. First A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3. A, B, C, the moon vector is coplanar. So, coplanar vectors is coplanar. Coplanar is plane moon vectors. That is the moon vector. Different places are coplanar. That is the moon vector. Collinear. So, collinear is coplanar. Next, boss product of ABC equal to 0 அப்படினு சொன்னா ஒண்ணு A vector 0 ஆக இருக்கலாம் இல்லனா B vector வந்து 0 ஆக இருக்கலாம் அப்படி இல்லனா C vector என்னவா இருக்கலாம் 0 ஆக இருக்கலாம் ஓகேங்களா இல்ல அப்படினு சொன்னா A vector parallel to B vector ஆ இருக்கலாம் B vector parallel to C vector ஆ இருக்கலாம் C vector parallel to A vector ஆக இருக்கலாம் சோ boss product of ABC equal to 0 னா இத்தனை கான்செப்ட்ஸ் நம்ம வந்து சொல்ல போறோம் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து இது டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இருக்கோ அத்தனையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இந்த பாஸ் ப்ராடக்ட்ல இருக்கு ஓகேங்களா சோ இவள இது தெரிஞ்சு இந்த மட்டும் தெரிஞ்ச நமக்கு பொதுவானது அப்போ கோப்ளானர் அப்படினு சொன்னோம்னா பாஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இஸ் இத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चंस நமக்கு இருக்கும் ஓகே டன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா a வெக்டார் cross b வெக்டார் cross c வெக்டார் இப்போ இதுளுடைய எக்ஸ்பான்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னா நம்ம சிம்பிளா எழுதலாம் அப்படினா நம்பர் கொடுத்துக்கலாம் 1 2, 3 அப்படின்னு எங்க சிங்கிளா இருக்கோ அங்க 1, 2, 3 கொடுத்துக்கோங்க சோ 1, 2, 3 எப்படி எழுதலாம் 1, 3, 2 minus 1, 2, 3 இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்துரும் சரிங்களா அதாவது a vector dot c a vector உம் c vector உம் 1, 3 அதுக்கு அடுத்து b minus a vector b vector c vector ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு வெக்டர் கிட்ட என்ன போட்டுக்கோங்க டாட் அவ்வளவுதாங்க சோ இது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் 1, 2, 3 அப்படினு சொன்னா 1, 3, 2 minus 1, 2, 3 அப்படி எழுதிக்கோங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படியே இருக்கும் இங்க கடைசி 2 நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க மாத்திக்கோங்க சோ இது வந்து a வெக்டார் cross b வெக்டார் cross c வெக்டார் உடைய எக்ஸ்பான்ஷன் சப்போஸ் சோ எனக்கு இங்க இருக்கு a வெக்டார் cross b வெக்டார் cross c வெக்டார் இருக்கு அப்படினு சொன்னா இது எப்படி எழுதலாம் சோ எங்க சோலோவா இருக்கும் எங்க தனியா இருக்கும் அங்க என்ன கொடுத்துக்கோங்க 1 So, this is 2, this is 3, அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சோ மறுபடியும் அதே கான்செப்ட் தான் 1 3 2 1 என்ன இங்க C, c vector dot a vector into b vector minus c vector dot b vector into a vector. So, this is how we write it. That is a vector dot c vector into b vector minus b vector dot c vector into a vector. This is how we write it. A vector dot b vector naalum, b vector dot a vector naalum, one daan. Aana, a vector cross b vector hum, b vector cross a vector என்ன கிடையாது equal கிடையாது ஓகேங்களா சரி இப்போ நம்ம இதுல சில சம்முக்கு நம்ம போலாம் இம்பார்ட்டன்ட்டான சம் இருக்கு நம்ம அத பார்க்கலாம் ஓகே சோ ப்ரூவ் தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆ இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆ abc அப்படின எப்படி எழுதலாம் அப்படினு சொன்னா a வெக்டார் 1 டாட் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லி பார்த்தினா cross போட்டுக்கோங்க சோ இத நாம என்ன சொல்ல போறோம் அப்படினு சொன்னா abc கே இப்படி எழுத போறோம் ஓகேங்களா ரைட் இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணப் போறோம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம் இப்போ a வெக்டார் + b வெக்டார் இது b வெக்டார் + c வெக்டார் c வெக்டார் + a வெக்டார் which is equal to 2 times of அதனாலதான் அப்படினு சொல்லி பாத்தீனா abc இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணப் போறோம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கனா நம்ம ரெண்டு விதமா ப்ரூவ் பண்ணலாம் ஒன்னு டீடைலா போடலாம் இன்னொன்னு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு சரிங்களா ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படினு சொல்லி பாப்போம் சோ டிட்டர்மினன்ட் மெத்தட்னா ஷார்ட்கட் a vector plus b vector plus c vector plus a vector left side எழுதிக்கோங்க இங்க ஒரு டிட்டர்மினன்ட் போட்டுட்டு இத என்ன எழுதிக்கலாம்னா பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் abc அப்படி நம்ம எழுதிக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஃபர்ஸ்ட் காலம் எதை பேஸ் பண்ணி இருக்கோனா a-வை பேஸ் பண்ணி இருக்கோம் செகண்ட் காலம் b வெக்டர் பேஸ் பண்ணி இருக்கோம் थर्ड காலம் c வெக்டர் பேஸ் பண்ணி இருக்கோம் இப்போ இங்க a b இருக்கு அது a இருக்க இடத்துல அதனோட கோஎஃபிஷியன்ட் 1 போட்டுக்கோங்க இந்த b இருக்கு கோஎஃபிஷியன்ட் 1 போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்ல நமக்கு
C இல்லை அதனால் 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் BC வாங்க, இங்கே A இல்லை அதனால் இங்கே 0 போட்டுக்கோங்க. B இருக்குது அங்கே 1, C இருக்குது அதனோட கோஎஃபிஷியன்ட் 1. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் C அண்ட் A இருக்குது, ஸோ A இருக்கிறதுனால ஒரு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, B இல்லை அதனால் 0, தென் C இருக்குது அதனால் இது 1. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, முடிஞ்சது. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ். இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 1, ஸோ அந்த மைனர் ஒரு 1 அப்படியே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ் 1 இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அவுட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஸோ இது எடுக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1 எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ரோவையும் காலையும் விட்டுருங்க. ஸோ இந்த சைடில் 1 மைனஸ் 1 எடுனா 0. இந்த 1 எடுக்கும்போது என்ன ஆகுனா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ரோவும் சரி காலம் சரி விட்டுறீங்க. ஸோ இந்த இடம் எடுக்கும்போது நம்மளுக்கு 0, இந்த இடம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மைனஸ் 1. ஸோ இங்கே 1 1 1 1, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ 1 இன்ட்டு 1, தட் இஸ் நத்திங் பட் என்னென்னா ஏபிசி. அப்போ விச் இஸ் ஈக்குவல் 1 + 1 = 2 இன்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏபிசி. ஸோ ரொம்ப ரொம்ப இது வந்து ஷார்ட்டாக நம்ம இந்த சம்ம போடலாம். இதே கொஸ்டின் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கணும் 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு நான் விட்டுறேன், நீங்கள் தான் போட போகிறீங்க. ஸோ எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இங்கே என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இங்கே பி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்கா 1, பி இருக்கா அதோட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே சி இல்லை அதனால 0. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது சி இருக்குது ஆனால் ஏ இல்லை அதனால் இங்கே வந்து 0, பி இருக்கா அதனால் இங்கே வந்து 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சி அதோட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே இது -1, ஏ இருக்குது அதனோட -1, பி ஆப்சன்ட் அதனால் 0, சி இருக்குது அதனால் இங்கே வந்து +1, இன்டர்னல் அதனால ஏபிசி. இதை கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0 வரும். இதை உங்களுக்கு நான் ப்ராக்டிஸாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எக்ஸசைஸ் ஆகும். இப்போ 0 × anything அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0. இது இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 வரும். 0 × this 1. ஓகே, ஸோ இது 12th தான், ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்க இதில் எக்ஸாம்பிள் 6.17 எக்ஸாம்பிள் 6.17 அப்படி நம்ம சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இது வந்து கோப்ளனாராக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார், சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாரும் நம்ம என்ன சொல்லணும், கோப்ளனார் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான், சரிங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கமா பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கமா சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ஆர் என்ன வெக்டார் சொல்லலாம், கோப்ளனார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது கோப்ளனார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிக்கலாம், முன்னே சொன்னேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளேஷன் சொன்னேன், பாஸ் ப்ராடக்ட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் ஏபிசி வந்து கோப்ளனார். தி சேம் டைம் ஏபிசி வந்து கோப்ளனாராக இருந்தால் டெஃபினட்டாக அந்த பாஸ்மெட் ப்ராடக்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், 0 இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஏ வெக்டா ப்ளஸ் பி வெக்டா, பி வெக்டா ப்ளஸ் சி வெக்டா, சி வெக்டா ப்ளஸ் ஏ வெக்டா கோப்ளனார் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னாடு அப்படின்னா இதனுடைய பாஸ் ப்ராடக்ட் வேல்யூ என்னாடு அப்படின்னு சொன்னால் 0. ஸோ கொஞ்சம் முன்னாடி இந்த ரிசல்ட் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா ஏ வெக்டா ப்ளஸ் பி வெக்டா, பி வெக்டா ப்ளஸ் சி வெக்டா தான் இந்த ஒரு சம நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 × 2 ஆஃப் பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஸோ அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய ரிசல்ட்டை நம்ம எழுதிக்கலாம். இம்ப்ளைஸ் 2 ஆஃப் பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடுங்க, டிவைட் ஆகிடுமா? ஸோ அப்போ பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் என்ன வெக்டார்ஸ், கோப்ளனார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த க்வெஸ்சன் வந்து போடலாம், ஓகேங்களா? ஸோ புக்கில் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, டன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
example 6.18 so this you can put it. So ABC for any ABC on the 3 vectors prove that A vector plus C vector A vector plus B vector A vector plus B vector plus C vector box product which is equal to in your box product of ABC. Okay, so in the question and other number on the particular. Okay, so first time I'm going to let us say to go. Okay, so this is the determinant. So determinant எடுத்தீங்க அப்படினு சொன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன பிரசன்ட் பண்றீங்க இங்க பாருங்க a இருக்கு 1 b இல்ல அதனால 0 c இருக்கு அதனால 1 இங்க a இருக்கு ஓகே b இருக்கு ஆனா c நமக்கு இல்ல அதனால 0 இங்க எல்லாமே இருக்கா a இருக்கு b இருக்கு c இருக்கு அதனால 1 1 1 இங்க பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் எழுதிக்கலாம் அப்படினா abc ஓகேவா சோ நீங்க பாத்தீங்க அப்படினு சொன்னா இது சிம்பிளிஃபை பண்றீங்க சோ இது பிளஸ் இது மைனஸ் என்ன ஆச்சு அப்படினு சொன்னா பிளஸ் 1 மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பிராக்கெட் இங்க 0 அதனால விட்டுருங்க அதுக்கு அடுத்து अगेन +1 ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க சோ அவுட் சைடுல நமக்கு என்ன இருக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC சோ இங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த 1 1க்கு உண்டான மைனர் எடுக்கும்போது அதுக்கு உண்டான காலமும் அதுக்கு உண்டான ரோவையும் விட்டுட்டீங்க அப்படினா மைனஸ்னா உங்களுக்கு வெறும் 1 மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன எடுத்தீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு இங்க 0 எடுத்து அதை விட்டுருங்க சோ இங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படினா இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கனா 1 இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கனா 1 சோ 1 minus 1 சோ 1 minus 1 என்ன ஆச்சு உங்களுக்கு 0 அப்ப உங்களுக்கு 1 1 சார் 1 இது என்ன ஆச்சு அப்படினு சொல்லி பார்த்தா 0 இன்டர்ன் ஆச்சுனா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC which is equal to பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC சோ இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் ஓகே சோ இப்போ இதுல நம்ம கோப்லனார் அப்படினா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கறோம் சோ அது இதுல பேஸ் பண்ணி இந்த ஒரு டாபிக்கை நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வந்து என்னது 7th சாப்டர்ல அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் நேத்து அந்த கான்செப்ட்ட பார்க்க போறோம் சரிங்களா ஓகே இது இப்போ எக்ஸாம்பிள் 15 சோ நமக்கு வந்து மூணு வெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க 2y வெக்டர் -j வெக்டர் பிளஸ் என்னதுனா 3k வெக்டர் இங்க 3i வெக்டர் +2j வெக்டர் பிளஸ் என்னச்சினா k வெக்டர் இங்க i வெக்டர் +mj வெக்டர் +4k வெக்டர் இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கோப்ளானர் ஒரே தளத்தில் அமையும் அப்படினு சொல்றாங்க அப்படினா இங்க இடம் பெற்றிருக்க கூடிய m உடைய வேல்யூ என்ன அதான் நமக்கு வந்து क्वेश्चनா கேட்டிருக்காங்க அப்ப நம்ம கொடுத்தது என்ன எழுதிக்கலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா a வெக்டார் எழுதிக்கோங்க b வெக்டார் எழுதிக்கோங்க c வெக்டார் எழுதிக்கோங்க ஓகே சின்ஸ் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஆர் என்ன சொல்லலாம் கோப்ளானர் அவங்க கொடுக்கப்பட்டிருக்க ஒரே தளத்தில் அமையும் அப்படினு சொல்லிட்டாங்க அப்ப கோப்ளானர்னா இம்ப்ளைஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எழுதிக்கலாம் ABC is equal to 0 அப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC equal to 0 னா இப்படி டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க is equal to என்னச்சு 0 இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிக்கோங்க 2 minus 1 3 சோ 2 minus 1 இங்க 3 அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3 2 1 சோ இங்க 3 2 1 அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 m4 1 m அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா 4 இப்போ இது சிம்பிளிஃபை பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனாக்க m வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும் சோ இது பிளஸ் மைனஸ் தென் பிளஸ் இப்போ 2 இன்ட் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க மைனஸ் இன்ட் மைனஸ் அதனால பிளஸ் 1 அதனால ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க தென் பிளஸ் 3 ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 0 ஓகே சோ இந்த 2 குண்டான மைனர் எடுக்கறீங்கனா இது குண்டான காலமா மறைச்சிடுங்க சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு 4 Now 4 minus karikuma, cross product panikonga 2 4s are 8 in the side multiply panina m into 1 m so ungalku minus m so 8 minus m adigathudhu na minus 1 kundana minus eduthittinga ungalku mele first row vittrunga so 3 1 1 4 so cross product panikonga 3 4s are 12 so in the side pathina 1 1s are 1 so for 12 minus 1 adigathu pathinga appdin sonna inga or minus eduthukonga 3 into m, so 3m minus 2, 3m minus 2, okay, இப்போ multiply பண்ணிடுங்க, 2 8 are, அப்படினா 16, so minus 2m, 12, 1 பச்சன 11, 11 into 1 are 11 தான், இங்க 3 into 3m are 9m, 3 2s are 6, so minus 6 is equal to 0, இங்க minus 2m plus 9, 7, 9m, so 9m, 7m,
இங்கே 16 இங்கே ப்ளஸ்னால் 16 ப்ளஸ் 11 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 ஓகே 27 இங்கே மைனஸ் சிக்ஸ் ஸோ மைனஸ் சிக்ஸ் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 21 இப்போ ப்ளஸ் 21 விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ 7m விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 தென் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 டிவைட் பை 7 ஸோ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஓகேங்களா இன்னொரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பேரலோ பிப்பட் வால்யூம் ஆஃப் பேரலோ பிப்பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இஸ் ஈக்குவல் டு பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஸோ வால்யூம் ஆஃப் பேரலோ பிப்பட் அப்படின்னா என்ன நம்மளுக்கு எல்லாருக்குமே இது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னால் ரெக்டாங்கிள் தெரியும் இந்த ரெக்டாங்கிளை நம்ம கொஞ்சம் எல்லாச்சும் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் க்யூபாய்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதே நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளை கொஞ்சம் சாச்சா என்ன சொல்லுவோம் பேரலோகிராம் கரெக்டாக ஸோ இதே அப்படியே என்ன எல்லாச்சும் பண்ணுறீங்க அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஷேப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரலோ பிப்பட் அதாவது அந்த க்யூபாய்டை கொஞ்சமாக பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஷேப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரலோ பிப்பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்லுவாங்க இணைகர திண்மம் இணைகர திண்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இணைகர திண்மத்துக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி தான் அதாவது இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதான் லென்த்தின்ட்டு பிரெத்தின்ட்டு ஹைட் அதான் க்யூபாய்டு அதே ஃபார்முலா தான் இந்த வெக்டர் ஃபார்மேட்டில் ஏபிசி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ரைட் அதில் பேஸ் பண்ணி சில சம்ஸ் எல்லாம் இருக்குது நான் இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நடத்தினேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம் கொஷின் கேட்கலாம் எப்படி சார் கேட்கலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் சார் கொஷின் நம்பர் வச்சு எனக்கு கேட்கலாம் எக்ஸசைஸ் நம்பர் போடுங்க கொஷின் நம்பர் போடுங்க ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயில் அது உங்களுக்கு நான் நடத்துவேன் இப்போ இந்த எக்ஸசைஸில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு வரேன் மீதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க ஓகேங்களா இந்த ஒரு கொஷினோடு நான் இப்போ நிறுத்த போகிறேன் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து 7th சாப்டரில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரைட் இந்த ஜஸ்ட் பிரேக் ஃபார் செல்ஃபோன் ஹீட்டுக்கு வேற ஒன்றும் இல்லை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஐ வெக்டா ப்ளஸ் ஏஜே வெக்டா ப்ளஸ் சிகே வெக்டா இன்னொன்று ஐ வெக்டா ப்ளஸ் கே வெக்டா இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சிஏ வெக்டா ப்ளஸ் சிஜே வெக்டா ப்ளஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிகே வெக்டா இந்த மூணு வெக்டாஸை நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோப்ளானர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோப்ளானர் அப்படின்னு சொன்னால் சி இதில் இருக்கக்கூடிய சின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் பி ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம 10th படிச்சிருப்போம் ஏபினா என்னன்னு படிச்சிருப்போம் ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி அப்படின்னு சொன்னால் 2b இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி டிவைட் பை 2 இதுக்கு பேர் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே ஜிபியில் ஏ கமா பி கமா சி ஜிபியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி எழுதுவோம் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு சி பை பி ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரூட் ஏசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுக்கு பேர் தான் ஜியாமெட்ரிக் மீன் ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அக்கார்டிங் டு திஸ் சி வந்து நம்ம ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொன்னால் சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லணும் ஆர் சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லணும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லிட்டோன்னா இது இதுக்குண்டான ஜியாமெட்ரிக் மீனாக மாறிடும் ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லாதது ஸோ ஜஸ்ட் ரீகால் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்ததை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கே நம்ம என்ன எடுப்போம் டி தான் எடுப்போம் இல்லையா T2 - T1 ஓகே இங்கே ஆர் அப்படின்னு சொன்னால் T2 / T1 இது காமன் டிஃப்ரென்ஸ் இது காமன் ரேஷியோ அதை வச்சு நம்ம இங்கே சொல்ல போகிறோம் ஓகே நம்ம சமூகத்தில் போகலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கதே மூணு வெக்டார்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோப்ளானார் வெக்டார்ஸ் அப்போ கோப்ளானார் வெக்டார்ஸ்னால் என்ன சொல்லலாம் சின்ஸ் கிவன் வெக்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற வெக்டார்ஸ் கிவன் வெக்டார்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க கோப்ளானார் இப்போ கோப்ளானர் என்னது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோனா இங்கே டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ டிட்டர்மெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்போது ஏஏசி ஓகேங்களா ஏஏசி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வெக்டர் எடுத்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 இங்கே ஜே வெக்டர் கிடையாது ஐ வெக்டர் இருக்குது கே வெக்டர் இருக்குது இப்போ ஐ வெக்டர் இருக்குது 1 ஜே வெக்டர் கிடையாது கே வெக்டர் இருக்குது 1 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐ வெக்டா ஜே வெக்டா கே வெக்டா மூணுமே இருக்கா இப்போ சிசிபி ஓகே இங்கே என்ன எழுதிக்க போகிறோம் சிசிபி இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்
C is a geometric mean of A and B. That is, C is equal to root of AB or C square is equal to AB. அப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரி வாங்க இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். சோ இது பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ என்ன பண்ணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆயிடுச்சுனா A இது எடுத்துக்கோங்க. ஓகேவா? A into ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து மைனஸ் A ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பிளஸ் C ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 0. இப்போ ஏக்கு கீழே இருக்கக்கூடிய காலமை மறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர்ஸ் கிடைச்சதா? ஸோ இந்த சைட் ஒர்க் பண்ணுங்கள், கிராஸ் டயகனல்ஸ் மெட்டீரியல் பண்ணுங்கள். 0 இன்ட்டு பி 0, சி இன்ட்டு 1னா சி. ஸோ செகண்ட் எடுக்கும்போது மைனஸ் வந்துடுமா? அப்போ 0 மைனஸ் சி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் காலமை விட்டுருங்க. ஸோ பி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ பி மைனஸ் சி. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்க காலத்தை மறைச்சிடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி கிடைக்கும், இந்த சைடு பண்ணால் உங்களுக்கு 0 கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வெறும் சி மட்டும்தான். உள்ள மட்டும் பண்ணிவிடுங்க. மைனஸ் ஏசி, இது மைனஸ் மைனஸ் ஏபி, இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஏசி, இது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கேன்சல். இந்த மைனஸ் ஏபி எந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் ஏபி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி. ஹென்ஸ் சி இஸ் ஏ ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் சொல்லலாம் ஏ அண்டு பி. ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்துகிறேன். கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ், 8:30 நான் வந்து 7th சாப்டரு நடத்த போகிறேன். 7th சாப்டரில் என்ன நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று நான் விட்டுட்டேன். என்ன விட்டேன் அப்படின்னு சொன்னால் 7.6 எக்ஸைஸ், 7.6 இந்த சம்மரியும் போட்டிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு பின்னாடி 8:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே என்னென்னா நம்மளுக்கு இந்த 5 சம்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.